சுமார் ஒரு ஏழு மணி தாங்க அதாவது சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஏழரை மேட்ச் என்றே சொல்லலாம் சிஎஸ்கே ஆல்ரெடி வந்துட்டு பிளே ஆஃப்ல ரெண்டு காலம் எடுத்து நச்சுன்னு வச்சுட்டாங்க ஆனால் ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு சின்ன எஜ்ஜு இருக்கிறது என்றே சொல்லாங்க அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு பதினெட்டு ஓவரில் வின் பண்ணணும் இல்லாட்டினா ஒரு பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் இதுக்கெல்லாம் மொதல் மழை ஒத்துழைக்கணுமே அப்படின்னு அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்ரிஸ்ட் அதாவது ஜோதிடர் சிறுவன் நபைக்கான மிகப்பெரிய ஜோதிடர்கள் அதாவது இந்த செல்பின்னு சொல்லுவாங்க இல்லையா மேலும் ஜோதிடர்கள்லாம் நாளைக்கு மேட்ச் நடக்குமா அப்படி குறைந்த ஓவர் ஆக்டோபரில் நடந்தால் ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே போயிடுவாங்களா அவங்க வந்துட்டு ஆழமா கணிச்சு நல்ல அனுகூலத்தோடு இந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு கணிச்சிருக்காங்க நல்ல வாயோட குளிச்சு பழிச்சு சுத்தமா ஓகே இந்த நிலையில் அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு பார்க்கலாம் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்கும் இந்த நிமிடத்திலேருந்தே ஒரு மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நாளைக்கு இவங்க ஜெயிச்சு தொலைஞ்சிடுவாங்களா அவங்க ஜெயிச்சு தொலைஞ்சிடுவாங்களான்னு பட் சிஎஸ்கே வந்துட்டு நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக சில்லு சல்லு சல்லு சில்லுன்னு குவாலிஃபை ஒன்றுக்கு மோதுகிற மாதிரி வரும் அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும்

அப்படி தோத்தாலும் குவாலிஃபை டூ சென்னையில் நடக்குது சென்னையில் நம்மளை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு டைரெக்டாக ஃபைனல் போயிடலாம் ஃபைனலும் சென்னையில் நட தான் நடக்குது இன்னொரு மாசிவான அப்டேட் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபைனல் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை இதுவரை நம்ம தோத்ததே கிடையாது நமக்கு ஒரு லக்கான டே என்று சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் நாளைக்கு வந்துட்டு மேட்ச் நடந்தாலும் சரி நடக்கலாட்டினாலும் சரி சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் ஓகே ஆர்சிபியால் அந்த பதினெட்டு ஓவரில் வின் பண்ண முடியுமா பிரிடிக்ஷன் வந்துட்டு எப்படி மிகப்பெரிய ஜோதிடர்லாம் கணிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஆனா இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா நாளைக்கு மேட்ச் நடக்கலைன்னா ரிசர்வ் டே நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க காரணம் என்னன்னா இரு டீமுக்குமே வால்வாஸ் ஆவா பிளே ஆஃப் அதை குறிப்பாக ஆர்சிபிக்கு வந்துட்டு அந்த மேட்ச் நடந்தால் மட்டுமே அவங்க பிளே ஆஃப் குள்ளே வர முடியும் இந்த நிலையில் ரிசர்வ் டே நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம குயிக்கா வந்துட்டு இப்போ டேரெக்டாக ப்ரடிக்ஷன் குள்ளே போயிடலாங்க ஃபாப் டூ ப்ளஸ் சியோட ஆட்சி தான் அதாவது சனி அதிபதியில் தாங்க அவர் இருக்கார் மகர ராசி சனியோட அதிபதியில் தான் இருக்கார் சனி ஆட்சியில் தான் ஃபைட் பண்ணுறாங்க ஆர்சிபி டீமில் எல்லாருமே பக்கா மாசா இருக்காங்க யாருக்குமே மைனஸ் கிடையாது மேக்ஸ் பல்ல தவிர பட் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபம் துபே அண்ட் மிட்சல் தீக்ஸ்னா மூணு பேருமே மிகப்பெரிய லெவலில் தர்த்தியே தர்த்தியத்தில் இருக்காங்களாமா ஆனால் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு நல்ல வலுவாக இருக்கார் மேலும் இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோ கலர் வந்துட்டு சனிக்கிழமை எடுப்படாது எல்லோ கலர் வந்துட்டு கிட்டத்தட்ட சூரியனை குறிக்கும் மஞ்சள் வந்துட்டு மிகப்பெரிய பகல் அதாவது சனிக்கிழமை வந்துட்டு பிளாக் நிறம் சூப்பராக எடுப்படுமாமா பிளாக்கு எதிர்மறையான கலர் வந்துட்டு எல்லோ தான் இந்த நிலையில் வந்துட்டு சிஎஸ்கே தோக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது மேட்ச் நடந்தால் ஆனால் வந்துட்டு அந்த பதினெட்டு ஓவரில் வந்துட்டு வின் பண்ண முடியாதம்மா அந்த ஒரு பிளே ஆஃப் தியரி சொல்கிறாங்களா பதினெட்டு ஓவரில் ஆர்சிபி வின் பண்ணணும் அண்டு பதினெட்டு ரனில் அப்படி இல்லைனா வின் பண்ணேன்னா அந்த தியரியில் வின் பண்ண முடியாதாமா ஆனால் நாளைக்கு ஜெர்சியை கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி கலரை கம்பேர் பண்ணும்போது ஜாதக அடிப்படையில் பதினோரு பிளேயர்களை பார்க்கும்போது ஆர்சிபிக்கு வலுவாக இருக்காமா ஆர்சிபி வின் பண்ண தான் வாய்ப்பு இருக்காமா ஆனால் அந்த ப்ளே ஆஃப் தியரி படி வின் பண்ண மாட்டாங்களாமா ஜெயிச்சாலும் வந்துட்டு பிரயோஜனம் இல்லாமல் உப்பு செப்பு இல்லாமல் போயிரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது டேரெக்டாக சிஎஸ்கே மேட்ச் நடந்தாலும் சரி நடக்கலாட்டினாலும் சரி ப்ளே ஆஃப் குள்ளே போயிடுவாங்க ஆனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம டெஃபினட்டாக வின் பண்ணணுங்க வின் பண்ணால் குவாலிஃபயர் ஒன்றில் வந்துட்டு சந்திக்கலாம் நமக்கு ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு மட்டும் இல்லை கப்பே அடிச்சு போடலாம் ஏன்னா குவாலிஃபயர் டூ சென்னையில் தான் நடக்குது அண்ட் ஃபைனலும் சென்னையில் தான் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுனால டெஃபினட்டாக கப்பை கையில் எழுந்திரலாம் ஆறாவது முறை அதனால ஆண்டவனை அனைவருமே ப்ரே பண்ணிக்கோங்க ஆர்சிபி உள்ளவரன் வரண்டாங்க என்னோட எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆள் இருந்து சொல்கிறேன் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் லக்கு நேற்று இந்த எஸ்ஆர் கட்சி அண்டு ஜிடி மேட்சில் வந்து மேட்ச் நடந்து ஜிடி வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் புத்தனாப்பில் ப்ளே ஆஃப்குள்ளே போயிடலாம் போயிருக்கலாம் பட் மழை வந்ததுனால போர்வையை பற்றி அனுப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க ஆர்சிபியை பட் இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்செல்லாம் புண்ணாக ஆகுது பட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது சகஜம்தான் அதனால் வந்துட்டு அவங்க சக்கட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்றே சொல்லலாங்க